லுக்காஸ் விசேஷம் ஒரு அறிமுகம். அதிகாரம் 3. பொந்திய பிலாத்து எந்த நாட்டின் தேசாதிபதி? விடை: யூதேயா. கலிலேயா நாட்டின் அதிபதி யார்? விடை: ஏரோது. ஏரோதின் சகோதரன் யார்? விடை: பிலிப்பு. பிலிப்பு எந்த நாட்டின் அதிபதி? விடை: இத்திரேயா திராகோனித்தி. பிசானியா எந்த தேசத்தின் அதிபதி? விடை: அபிலேனே. அண்ணா காய்பா என்பவர்கள் யார்? விடை: பிரதான ஆசாரியர்கள். ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தது யார்? விடை: யோவான். எதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும்? விடை: மனம் திரும்புதலுக்கு. யாருக்கு கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார்? விடை: ஆபிரகாம். எது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது? விடை: கோடரி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் எங்கே போடப்படும்? விடை: அக்கினியில். உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? விடை: போர் சேவகர்களுக்கு. அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? விடை: ஆயக்காரருக்கு. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பது யார்? விடை: இயேசு. அவியாத அக்கினியில் போடப்படுவது எது? விடை: பதர். களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது எது? விடை: கோதுமை. ஏரோது யாரால் கடிந்து கொள்ளப்பட்டான்? விடை: யோவான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது அவருக்கு வயது என்ன? விடை: 30. யோசேப்பின் தகப்பன் யார்? விடை: ஏலி. சேத்தின் குமாரன் யார்? விடை: ஏனோஸ்.